கைஸ் அதான் பக்கத்தில் உட்காடுறதுக்கு சூப்பராக ஒரு இடம் கிடச்சிங்க. இந்த சைடு இங்கே ஒரு உட்கார இடம் இருந்துச்சிங்க. சரினு சொல்லிட்டு இங்கே உட்காரலான்னு பார்த்தா அது வந்து மரத்துக்கும் கீழே இது உட்கார இடம் இருக்கிறதுனால பறவைகளினுடைய எச்சம் நிறையா இருந்தது ஆக்சுவலாக. ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ நான் எங்கே இருக்கேன்னாங்க, அல்வர்கா பார்க்கில் இருக்கேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க, 6-7 கிலோமீட்டர் தொலைவில். இந்த பார்க்கு இது வரைக்கும் விசிட் பண்ணதில்லைங்க. அபுதாபியில் எல்லா பார்க்கையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, இந்த இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இன்றைக்கி வந்தாங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு சும்மா உங்களுக்கும் பார்க்க தெரிகிறேன். அப்படியே நமக்கு இன்றைக்கி வீக்கெண்டு தான் இல்லைங்களா, அப்படியே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா, அப்படியே போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நல்லா ரம்மியமாக இருக்குங்க பார்க்கு. சின்ன பார்க்கு, ஆனால் பரவாயில்ல, நல்லா வெல் மெயின்டைன்டு பார்க்கு. ஆக்சுவலாக இதோட பேக் சைடில் உங்களுக்கு தண்ணி எல்லாம் பார்க்கில் ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மூலமாக சும்மா தண்ணி அப்படியே எங்கே பார்த்தாலும் ஊற்றிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கெல்லாம் மேனுவலாக பண்ண முடியாது இல்லைங்களா, இந்த வெயிலில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர்ஸு. பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கு. அல்வர்கா பார்க் 2 கூகுளில் இப்போ ரிவ்யூவில் பார்த்தேன், ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆக்சுவலாக. சரி அதான் வரலாம், வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்போவுமே அபுதாபி பார்க், அபுதாபி பார்க்னா ஏர்போர்ட் ரோடு பார்க்கு, அதுக்கு பக்கத்தில் ஹலீஃபா பார்க், அதுக்கும் பக்கத்தில் முசஃபா ஷாபியாவிலேயே ஒரு பார்க் இருக்கும். இந்த மாதிரி பழக்கப்பட்ட பார்க்குகள் இருக்கும். துபாயில் ஏகப்பட்ட ஆப்ஷனுங்க, அதாவது 1-2 ஆப்ஷன் இல்லை, பல ஆப்ஷன் இருக்குது. அப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள் சில்ட்ரன் பிளே ஏரியா. இது காலையில் இப்போ மணி வந்து உங்களுக்கு 11:20 ஓகேங்களா. வெயில் 38-39 டிகிரி செல்சியஸ் ஆக்சுவலாக. அதனால் வந்து மக்கள் யாரும் வரல, அது சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இங்கேயே வந்து துபாய்க்கு வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இது வரைக்கும் இன்னும் வரல. சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லாவே இருக்குங்க ஆக்சுவலாக. பாருங்கள் பேக் சைட்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஓகே ரொம்ப அழகாகவே இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது, ரொம்ப பார்க்குறதுக்கு. இந்த வாக்வேலாம் எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், வாக்வேலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னோடய பேக் சைடு இந்த பார்க்கினுடைய 360 டிகிரி வியூ உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இல்லைங்களா, நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. வாங்க அந்த பேக் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். சில்ட்ரன் ஸ்லைடு இருக்குது ஓகேங்களா. இந்த ஏரியா ஃபுல்லாக ஈவினிங் டைத்தில் பிஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் இங்கே ஒரு குழந்தைங்களுக்கு உண்டான ஸ்லைடு நல்லா. இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வேப்ப மரம் தாங்க, வேப்ப மர தலைவர் இங்கே இங்கே பார்த்தாலும் நட்டு வடிச்சிட்றாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது ஆக்சுவலாக. கைஸ் அதான் பக்கத்தில் உட்காடுறதுக்கு சூப்பராக ஒரு இடம் கிடச்சிங்க பாருங்கள். சிட்டிங் ஸ்பேஸு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மரத்தில் செஞ்ச சூப்பரான உட்காருமிடம். பார்க்குக்கே உரிதான பிரத்யேகமான உட்காருமிடங்கள். மேலே மர நிழலுங்க, பின்னால் எப்படி ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. சூப்பராக இருக்குல்லங்க. இங்கே பார்த்தாலும் இங்கே வேப்ப மரம் நட்டு வச்சுருக்காங்க. காலையில் கூட்டம் யாரும் இல்லை. 2-3 சகோதரர்கள் வந்து இங்கே ஃபுட் டெலிவரி கேஸ், இ காமர்ஸ் ஃபுட் டெலிவரி கேஸ் லைக் தலபாத் ஓகேங்களா, அந்த மாதிரி உள்ள சகோதரர்கள் உட்காந்துருந்தாங்க மர நிழலில். உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு இல்லை இருக்கும் இல்லைங்களா, அதனால் உட்காந்துருந்தாங்க. இந்த இடத்தினுடைய ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க, ஏரியா சூப்பராக இருக்குங்க. அதாவது ரொம்ப நேர்த்தியாக இது பண்ணியிருக்காங்க, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் ஒரு சில லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த சைடு அப்படியே வந்தேன், அவங்களும் அதர் சைடில் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக 2-3 சகோதரர்கள் நான் சொன்ன மாதிரி இங்கே இலைப்பாறிட்டு இருந்தாங்க. இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன் ஆக்சுவலாக. சரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இலைப்பாறிட்டு அப்படியே கிளம்புவோம் போயிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் வந்தால் மணி இப்போ 11:11 ஆகிடுச்சு, 11:30. இதுக்கு மேலே நாங்கள் என்னென்னா வெயில் அதிகமாகிடும், 12:12 போக போக ரொம்ப வெயில். காலையில் இன்னும் சீக்கிரமாக வரணும்னு பார்த்தோம் ஏர்லி மார்னிங்கு, அது வர முடியலைங்க ஆக்சுவலாக. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இது பாருங்கள். இது வேப்ப மரம் உட்கார்ற இடம். பக்கத்தில் சின்ன சின்ன தாவரங்கள்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இந்த நிழல், இந்த ஏரியா, இதனுடைய ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் தான். இப்போ பாருங்கள் இந்த வேப்ப மரம், அழகான வேப்ப மரம். இது பிக்கக்கூடாது, இருந்தாலும் பிடிச்சி இப்படி பார்க்குறதுலே ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா, அற்புதமாக இருக்குது. ஊருடைய அரும்பை வந்து இங்கே வந்தால் தாங்க தெரியுது. இங்கே என்ன தான் இந்த அளவுக்கு நேர்த்தியாக வச்சுருந்தாலும் கூட ஊரில் உள்ள அந்த வெஜிடேஷன்ஸ் அந்த அது வேறு லெவல். இங்கே எல்லாமே செயற்கையாக மெனக்கெட்டு செய்யணும் ஆக்சுவலாக, பணத்தை போட்டு. ஊரில் ஆட்டோமேட்டிக்காக வளருங்க அதெல்லாம் இல்லைங்களா. ஈ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது.
வாங்க போய் எப்படி ஃபர்தராக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். பெரிய பார்க் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்தது அதேமாதிரி இன்னொரு ரவுண்டு அந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு இருக்குது ஆக்சுவலாக. அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஆக்சுவலாக. ஓகேயா? இப்போ பார்க்கிங் கூட இல்லைங்க. பார்க்கிங் பக்கத்தில் இருக்கும் பார்க்குன்னு நினச்சிட்டு வந்தேன். இல்லை பார்க்கிங் எனக்கு தெரியலையான்னு தெரில. ரோடுக்கு பக்கத்தில் பார்க்கிங் இல்லை, பக்கத்தில் ஒரு கமர்ஷியல் ஏரியா இருந்துச்சு. இப்போ நடக்கிற தூரம் தான், அங்கே போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் ஆக்சுவலாக. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இந்த சைடு இங்கே ஒரு உட்கார இடம் இருந்துச்சிங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே உட்காரலான்னு பார்த்தா அது வந்து மரத்துக்கும் கீழே இது உட்கார இடம் இருக்கிறதுனால பறவைகளினுடைய எச்சம் நிறையா இருந்தது ஆக்சுவலாக. கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் வைக்கிறாங்க அப்பப்போ, ஆனால் பறவைகள் உட்காந்துட்டு எச்சத்தை ட்ராப்பிங்ஸ் போட்டு போயிடுதுங்களா, வருவாங்கன்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால தான் அங்கே உட்கார முடியல, பக்கத்தில் இங்கே உட்காந்தேன் ஆக்சுவலாக. இந்த நிழலை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் மனசு வரமாட்டேங்குது ஆக்சுவலாக. நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு சொல்லுவாங்க. சத்தியமான வார்த்தைகள்ங்க, உண்மையான வார்த்தைகள். வேத வாக்கு தான். செமையான ஒரு விஷயங்க இது. நிழலோட அருமை வந்து வெயிலில் தான் தெரியும். இப்போ வெயிலில் வந்துட்டு நிழலை பார்த்த உடனே பட்டுன்னு வந்து அப்படியே உட்காந்துட்டேன். இது என்ன மரம்னு தெரியலங்க ஆக்சுவலாக. வீட்டில் அங்கே இருந்தப்போ தூங்கு மூஞ்சி மரத்தை பார்த்துட்டு வந்தேன். இது என்ன மரம்னு தெரியல. பக்கத்தில் தான் ஆல்ரெடி ரூல்ஸ் போட்டிருந்த அந்த போர்டு இருக்குது பாருங்க அது. ஓகேங்களா? வாங்க இதே ஏரியாவில் என்ன உங்களுக்கும் போர் அடிக்கும், பக்கத்தில் இன்னொரு ஏரியாவை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் சரிங்களா? வாங்க அப்படியே போவோம். இந்த இடத்த விட்டு பார்க்குடைய இந்த இடத்த விட்டு போயிட்டு மேற்கொண்டு பார்க்குடைய பார்க்கினுடைய அதர் சைடுக்கு போயிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். வெயில் அதிகமாகிட்டுருக்கு சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 360 டிகிரி வியூ காமிச்சிட்டேன் ஆரம்பத்துலையே. இந்த சைட்லேருந்து எப்படி 360 டிகிரி வியூ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. வாங்க போவோம். அப்புறம் வேறு என்ன விசேஷங்கள் சொல்லுங்கள். எப்படி போயிட்டுருக்கு? இதை பார்த்துட்ருக்குற உங்களுடைய லொக்கேஷனில் வேறு வேறு வெதர் இருக்கலாம். இங்கே பாலைவன நாடு டெசர்ட் பிரதேசம் இல்லைங்களா. இங்கே வெயில் கொளுத்துது. 42, 44, 45 வரைக்கும் கூட வரும் ஆக்சுவலாக. நல்ல மதியம் பீக் டயத்தில் ஊர்லலாம் போயிட்டு வந்தால் 38, 39, 40 வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் ஹியூமிடிட்டியோட 40ங்கிறது கொடுறோங்க. இங்கே வந்து இந்த மாதிரி பெரும்பாலும் யாரும் சுத்த மாட்டாங்க. நான் காலையில் சீக்கிரம் வந்ததுனால வந்தேன். அதர்வைஸ் யாரும் சுத்த மாட்டாங்க, ஏசியில் தான் இருப்பாங்க. பாருங்கள் இந்த சைடு விளையாடுற இங்கே மரங்கள்ங்க, அடர்த்தியான அழகான மரங்கள் பாருங்க. இங்கே மரங்கள் எல்லாமே வந்து இது சூப்பரான வேப்ப மரம் தான் ஆக்சுவலாக. பார்த்தீங்களா? செமையாக இருக்குங்க, நல்ல ஒரு ஃபீலிங்கு. இப்போ பக்கத்தில் சகோதரர்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளாக் பண்ணுறத பாருங்க. ஓகேங்களா? அதர் சைடு போனால் இங்கே தண்ணி அடிக்குதுங்க ஆக்சுவலாக. தண்ணி அடிக்குது. அந்த சைடு நம்ம போவேணா? திஸ் சைடு அப்படியே போவோமா? வாங்க போயிட்டு அப்படியே நம்மளும் கிளம்புவோம். இந்த ஏரியா பேக் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஏ பார்த்தீங்களா, கொள்ளை அழகோடு இருக்குது. பார்த்தீங்களா பார்க் எவ்வளோ சூப்பராக வெல் மெயின்டைன் பண்ணப்படுது பாருங்கள். இதை கொஞ்சம் வைட் ஆங்கிள் கேமராவில் எடுக்கிறேன். இருங்க வெயிட். எப் செமையாக இருக்குது பார்த்தீங்களா. அமைதியாக இருக்குது பார்க்கு. ரெண்டு சகோதரர் உட்காந்துருக்காங்க. அந்த தண்ணி மண்ணில் பட்டவுடனே மண் வாசனைன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம ஊர் மண் வாசனை இல்லை, பட் சிறப்பான ஒரு வாசனை ஒன்று வருதுங்க. அது நுகர்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஃபீலிங் ஆக்சுவலாக. ஓகேங்களா? பாருங்க பார்த்தீங்களா, இங்கே நம்ம வேப்ப மரங்க தலைவர் நிற்கிறாரு. வாவ், இங்கே எவ்வளோ பறவைகளுக்கு மட்டும் இல்லைங்க, இதை பார்க்குற யார் எல்லாம் இதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்குங்க பார்த்தீங்களா, செமையாக இருக்கு. வாங்க அப்படியே போயிட்டு அப்படியே கிளம்புவோம் நம்ம. அப்புறம் சொல்லுங்கள், இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வீக்கெண்டுங்க. சனி ஞாயிறு யூஏஇயில், மற்ற ஜிசிசியில் வெள்ளி சனி, ஊர்லேயும் சனி ஞாயிறு சரிங்களா. ஊர் மாதிரி தான், ஊர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி தான் இங்கே துபாய் யூஏஇயில் சரிங்களா. அப்படியே வந்தாச்சுங்க, வந்தாச்சு. இந்த சைடு எல்லாமே இந்த ட்ரீ இருக்குது, டேட் ட்ரீ, டேட் பாம் ட்ரீஸ் ஆக்சுவலாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த அதர் சைடு வந்து அவ்வளோதான், ஒரு சின்ன செட்டப்பு, பட் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கிவ் தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் லிங்க்கை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. இன்னொரு சூப்பரான எக்ஸலண்ட்டான கண்டென்ட்டோட நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் அன்புடன் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. டேக் கேர் காய்ஸ், சி யூ, பீஸ்.